பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி, பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு பேசி வருகிறேன். பழையவைகள் நிறைய காரியம் சொல்லிட்டே வரேன். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். பழையன எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அப்படி புதிதாயினன்னு சொல்றமே, பழைய காரியங்கள் என்னென்ன உங்களுக்கு சொல்லி வரேன். கிதியோனியர் கொண்டு வந்தது பழைய ஐயா ரட்டு பைகள், பழைய பொத்தலான துருத்திகள், பீருண்ட துருத்திகள், பழுது பார்க்கப்பட்ட பாதரட்சைகள், பழைய வஸ்திரங்கள். இதை குறித்து சொன்னேன். இப்போ இன்னொரு காரியத்தை குறித்து சொல்ல போகிறேன். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 35:5 எடுத்துக்கோங்களா. எசேக்கியேல் 35:5. அப்படி எல்லாரும் எடுத்து தேடி எடுக்கிற வரைக்கும் பாடுவோமா? நீங்களும் நானும் நாமும் இனிதான நாமும் இல்லை இல்ல நாமும் இல்வெல்லாமும் நாமும் இனிதான நாமும் இல்லை இல்ல நாமும் இல்வெல்லாமும் பாவத்தை போக்கும் பயமதி நீக்கும் பரம சந்தோஷம் பரத்து கழிக்கும் பாவத்தை போக்கும் பயமதை நீக்கும் பரம சந்தோஷம் பக்தரு கழிக்கும் இயேசுவின் நாமம் இனிதான நாமம் இல்லை இல்ல நாமம் இல்வ நாமம். பாருங்கும் பரிமள தைலம் பாருங்கும் பாசலை வீசிடும் நாமும் இல்லை இல்ல நாமும் இல்வெல்லாமும். சேலையை தேர்ந்திட்ட நாம் சாம பிசாசி துரத்திடும் நாம் சாதனி சேலையை தேர்ந்திட்ட நாம் சாம பிசாசி துரத்திடும் நாம் ஏசுவி நாமம் இனிதான நாமம் இல்லை இல்ல நாமம் இல்வ நாமம். எல்லாம் எடுத்திருப்பீங்க, வாசிக்க கேட்போமா? எசேக்கியேல் 35:5. நீ பழைய பகையை வைத்து, நல்ல கவனிங்க, பழைய பகை இன்னைக்கு நமக்குள்ள போயிருக்கா. அதே 25:15 வாசிங்க பார்க்கலாம். 29:15 இந்த ரெண்டுல ஒன்ன பாருங்க, ஏன்னா ரெண்டு வசனத்தையும் வாசிக்க முடியாது. 29:15 வாசிங்க பார்க்கலாம். அது இனி ஜாதிகள் மேல் ஜாதிகளின் மேல் தன்னை உயர்த்தாமல் மற்ற ராஜ்யங்களிலும் அற்பமானதாய் இருக்கும் இருக்கும். அவர்கள் இனி ஜாதிகளை ஆளாதபடிக்கு அவர்களை குறுகி போக பண்ணுவே. குறுகி போக பண்றவர் மட்டுமல்ல, பழைய காரியங்கள் நம்ம குறுகி போகும் பண்ணியது. 25:15 பாருங்க, மிக நமக்கு அழகாண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், பெலிஸ்தியர் குரோதக்காரராயிருந்து பழம் பகையால் கேடு செய்ய வேண்டும். நல்ல ரெண்டு கவனிங்க, பழைய பகை பழம் பகை ரெண்டு ஒண்ணுதான் இல்லையா.
ஒரு பையன், நல்ல பையன், அப்பா அம்மா ரெண்டு தங்கச்சி, இப்படி வாழ்ந்துக்கிட்டு இருந்தான். அப்போ ஒரு சின்ன காரியத்தில் அவருடைய தகப்பனார், இந்த பையன் 12 வயசு இருக்கும்போது ஒருத்தன் கொலை பண்ணிட்டான். கொலை பண்ணிட்டதுனால அவர் மறித்து போயிட்டார். இப்போ அந்த பையனுக்கு அப்போ அந்த வயசில் விவரம் தெரியாது. எப்படியோ அவன் வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி தன்னுடைய சகோதரிகளெல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுத்தான். அம்மாவும் இவன் அங்கிட்டு ஓடி ஏதோ தொழில் பார்த்தாலும் அம்மா ஒரு பக்கம் வீடு விடா வேலை பார்த்தாது, பிள்ளைகளெல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு. அப்போது ஒரு நாள் இவன் என்னஞ்சான், ஒரு நல்ல நண்பன் கிடச்சான். அவன் சொன்னால், எப்பா நம்ம ரெண்டு பேரும் ஒரு தொழில் செய்வோம், ஒரு இண்டஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணுவோம், அதனால் பெரிய நல்லா முன்னுக்கு வரலாம், ஒன்றால் முடிஞ்ச நீ செய், என்னால் முடிஞ்ச நான் செய்யறேன்னு ரெண்டு பேரும் முதல் போட்டு ஒரு சின்னதாக ஆரம்பித்தாங்க. ஆரம்பித்து கொஞ்சம் வளர்ந்தாங்க, நல்லா வந்துச்சு. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் பெருசானாங்க, நல்லா வளர்ந்து கடைசியில் வீடு காரு பங்களா எல்லாமே வந்துச்சு. ஒரு நாள் இப்படி தான் ஒரு நண்பர் இவரை பார்க்க வந்தவர், ஏப்பா நீயா, ஏ உன்னை ஞாபகம் இருக்கப்பா, உங்கள் அப்பாவை சின்ன வயசுலேயே கொண்டு விட்டாங்கண்ணே, அந்த கொன்னவன் யார் தெரியுமா என்னார். அவ்வளோதான் முடிஞ்சு. இவனுக்குள்ளே மண்டையில் ஏற ஆரம்பிச்சிருச்சு. கல்யாணம் முடித்து குடும்பத்தோடு இருக்கிறான், இவ்வளோ நல்ல பேர் இருக்குது, எல்லாம் மறந்துருச்சு. இப்போ அவன் மண்டையில் எதில் ஏறுது, தகப்பனை கொன்னது தான். அந்த கொன்னவன் எனக்கு தெரியும்ப்பா, நான் இருக்கேன் காட்டுறேன். உடனே எல்லாத்தையும் விட்டுட்டு இவனுடைய எங்கே போயிடுச்சு எண்ணம், பிசாசு இவனை பழைய பகையை ஞாபகப்படுத்திச்சு. இவ்வளவு நான் முன்னுக்கு வந்த பிறகு இனிமே எங்கள் அப்பாவை கொன்னவனை நான் விட்டு வைக்கலாமா? ஒரு நாள் இடம் வாங்க போகிற மாதிரி அவனை விசாரித்தாங்க. அவன் ஒரு இட புரோக்கர், உடனே அவனை கூப்பிட்டு வர சொன்னாங்க. அங்கேருந்து வந்தான், வந்த உடனே இடத்த காமிச்சான். இன்னும் கொஞ்சம் தள்ளி இருக்குது, இதே வரிசையில் தான். ஆ, உடனே ரெண்டு பேரும் கை கொடுத்துக்கிட்டான். நீங்கள் முன்னாடி போங்கண்ணே, அந்த இடத்த அப்படியே பார்த்து காமிச்சிட்டே போங்க, நான் வாரேன்னா. அவன் முன்னாடி நடக்க ஆரம்பித்தவன பின்னாடி 5-6 பேரை கூட்டம் வந்து வச்சுருந்தான். சிக்னல் கொடுத்த உடனே அதே இடத்துல கொலை பண்ணாங்க. கடைசியில் நிம்மதியாக இருக்க முடிஞ்சா, தொழிலையும் விட்டு குடும்ப வாழ்க்கையும் விட்டு ஆண்டவரை விட்டு பயந்து போய் ஓடாத இடம் இல்லை. என கண்பார்களே, பழம் பகைகள் மனசில் வைக்கவே கூடாது. ஏன்னா பழிக்கு பழி வாங்கும், நம்ம வாழ்க்கையில் அந்த எண்ணம் வரக்கூடாது இல்லையா? பழிக்கு பழி வாங்கும் பகைமை மறைய வேண்டும், பழிக்கு பழி வாங்கும் பகைமை மறைய வேண்டும். இறங்குமையா, மன்னும் இறங்குமையா, இறங்குமையா, மன்னும் இறங்குமையா, இறங்குமையா, மனம் இறங்குமையா. பழிக்கு பழி வாங்குற எண்ணம், ஏன்னா நீங்க பழிக்கு பழி வாங்காமலும் பதிலுக்கு பதில் செய்யாமலும் இருங்கள் சொல்லி இருக்கார்ல. பழம் பகை எப்பவோ நடந்த காரியம். மிரியாம் 7 நாள் பாளையத்துக்கு புறம்பே கிடந்தது எதுக்கு தெரியுமா? கூட இருந்த தம்பி சகோதரன், அவன் எவ்வளவோ கஷ்டப்பட்டு 40 வருஷம் போய் காத்து கிடந்து ஒன்றுமே இல்லாமல் எல்லாம் படித்தவன், புத்தியெல்லாம் போய் திக்குவாயனா, மந்த புத்திக்காரனா, ஆண்டவரே நான் லாயக்கே இல்லாதவனை அழைச்சிட்டு வந்து திருப்பி அவனை நடத்தி வர வச்சு இத்தனை அற்புதங்களை கண்ட பிறகு உட்காந்து பேசுகிற ஆறான் கூட உட்காந்து என்ன பேசுறா? கர்த்தர் மோசையை கொண்டு மாத்திரம் பேசினாரோ, எங்களை கொண்டும் அவர் பேசினது இல்லையோ? எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரீயின் நிமித்தம், எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரீயை மோசே விவாகம் பண்ணியிருந்தபடியினால் மிரியாமும் ஆரோனும் அவன் விவாகம் பண்ணின எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரீயின் நிமித்தம் அவனுக்கு விரோதம், அவனுக்கு விரோதமா பழைய காரியத்தை பேசிக்கிட்டு இருக்குது. இன்னைக்கு நமக்குள்ள இருக்குது அப்படிதான், என்னைக்கோ நடந்திருக்கும். யோசிப்பிட்ட வர்றாங்க, பயத்தோடு வராங்க. வரும்போது அவன் சொல்கிறான், நான் தேவனா, நான் தேவனாப்பா, நீங்கள் எனக்கு தீமை தான் செஞ்சீங்க, செய்ய நினச்சிங்க,
ஆனா கர்த்தர் அதை என்ன செஞ்சிட்டார், நன்மையாய் மாத்தி விட்டார். அதனால பயப்படாதீங்க, நான் உங்களை மட்டுமல்ல உங்க பிள்ளைகளையும் பராமரிப்பேன். ஆதியாகமத்தில் 50:16 இருந்து நான் வாசிக்கும் போது அதை குறித்து 19:21 வாசிக்கிறோம். 50:21 யோசேப்பு அவர்களை நோக்கி, பயப்படாதீர்கள், நான் தேவனா, நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள் தேவனோ, இப்பொழுது நடந்து வருகிறபடி வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பாடுறோம்ல, எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நல்லி சொல்வேன், நான் எப்படி நல்லி சொல்வேன், எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நல்லி சொல்வேன், நான் எப்படி நல்லி சொல்வேன், நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, பலவீனமில்லை தள்ளி விடாமல் வெள்ளத்தாலிதை கட்டினி, வெள்ளத்தாலிதை கட்டினி, எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன், தாழ்மையில் கிடந்தேன் தயவாய் நினைத்து, தாழ்மையில் கிடந்தேன் தயவாய் நினைத்து, தேவனை உம்மை துதித்தே, தேவனை உம்மை துதித்தே, எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன், நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, ஆண்டவர் செய்த நன்மைகள் எத்தனை. ஆனால் நமக்குள்ள இருக்கிற பழைய பகை மாறியிருக்கா. யோசேப்பு ஒரு நாள் தரிசனம் கண்டு சொன்னான், எப்ப நான் ஒரு தரிசனம் பார்த்தேன், நாம் எல்லாம் அரிக்கட்டுகளை அறுத்துக்கிட்டு இருந்தோம், அப்போ உங்களை அரிக்கட்டுகள்லாம் என்ன செஞ்சு வணங்கிருச்சு, அரிக்கட்டு நிமிந்துருச்சு, அவ்வளோதான், பழி வாங்கணும், எண்ணெய் வந்துருச்சு. அவன் சொல்லிட்டு மறந்துட்டான். அப்பா கூப்பிட்டு சொன்னார், டேய் உன் அண்ணன் மாதிரிலாம் போயிருக்காங்கடா, அவங்களுக்கு போய் சாப்பாடு கொடுத்துட்டு வா. ஆதியாகமம் 37:12 தகப்பன் கூப்பிட்டு சொல்கிறாரு, இவனுக்கு எப்பா நான் போக மாட்டேன்னு சொல்லலை, ஏசு கிறிஸ்து அதை மாதிரி தான், இந்த பூமியில் எல்லாம் கெட்டு கிடக்கும், தம்முடைய செல்லக்குமாரன் அனுப்பி நீ அங்கே போய் பாடு, எனக்காக பண்ணு, ஓகே நான் போகிறேன். எனக்கு கண்மணம் இந்த யோசேப்பு அனுப்பப்பட்ட போது போனான், அவன் தூரத்தில் வரும்போதே அவங்களுக்குள்ளே பேசுகிறாங்க, இந்த வர்றான்ட சொப்பனக்கான இவனை கொன்று குழியில் ஒன்றில் போட்டு ஒரு மிருகம் அடிச்சிருச்சுன்னு சொல்லுவோம், இவன் சொப்பனை எப்படி நிறைவேறும். ஆனால் கர்த்தர் செய்ய நினைத்ததை மாற்றினாரா இல்லையே. பழிவாங்க வர்றவன்கிட்ட கூட பகைவருக்கு அன்பு காட்ட வேண்டும். ஏசு அதைத்தான் போதித்தார். உங்கள் சத்துருக்களை, மத்தேயு 5:44 என்ன வாசிக்கிறோம், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும், உங்களை தூற்றுகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். இந்த எண்ணம் நமக்குள்ள வந்துருச்சா, சத்துருக்களமான சிநேகிக்க முடியுமா, சமாதானம் பண்ணுவா, அவங்கிட்டயா நான் போய் பேசவா, அது எப்படி, யார்கிட்டையும் சமாதானம் பண்ண, நம்ம ஆயத்தமாக இருக்கணும். ஏன்னா நமக்குள்ளே இன்றைக்கி வந்தாலும் ஆண்டவர்கிட்ட போகும்போது சகலத்தையும் செய்து முடிச்சுட்டு ஆண்டவரே நம்ம சொல்ல முடியுமா, எனக்கு அன்பாருடைய பழம் பகை. அது மட்டும் இல்லை, பழைய வேர், பழம் பகை ஒரு பக்கம், பழைய வேர், பழைய மனிதன், எத்தனை காரியம் இருக்குது ஐயா. பழைய வேர் என்னது, யோபு 14:8 பாருங்கள், யோபு 14:8
அதன் வேர் தரையிலே பழையதாகி. ஏன்னா இது எதுக்காக சொன்னா, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையும் மரத்தையும் குறிப்பிட்டு இங்க பேசியிருக்காரு. ஒரு மரத்தை குறித்தாக நம்பிக்கை உண்டு, அது வெட்டி போடப்பட்டாலும் திரும்ப தழைக்கும், அதன் இளங்கிளைகள் துளிர்க்கும், அதன் வேர் தரையிலே பழையதாகி அதன் அடிக்கட்டை மண்ணிலே செத்தாலும் தண்ணீர் வாசனை விட்டால் திரும்ப ஜீவன் வருங்கிற எழுதினார். அந்த வேர் பழைய வேர், கசப்பான வேர். ஏன்னா ஜீவன் தருகிற வேர் உண்டு. கொலோசியர் 2:26 பாருங்க, மிக அழகாக நமக்கு எழுதி வச்சிருக்கார். வேர் இங்கே எந்த வேர் நமக்குள்ள இருக்கணும், புதிய ஏற்பாடு எழுதி வச்சிருக்காங்க. ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர் கொண்டவர்கள். அவருக்குள் வேர் கொள்ளணும், அதுதான் முக்கியம். ஏன்னா வேர் பரிசுத்தமா இருந்தா கிளைகள் எப்படி இருக்கும், பரிசுத்தமா இருக்கும். வேர் போச்சுன்னா என்ன இருக்கும், நான் அப்பதே ஒரு வேரை சொன்னேன் உங்களுக்கு, நஞ்சையும். உபாகமம் 29:18 இன்னொரு வேரை குறித்து நாம் பார்க்கிறோம். அந்த ஜாதிகளின் தேவர்களை சேவிக்க போகும்படி இன்று நம்முடைய தேவனாகிய கர்த்தரை விட்டு அகலுகிற இருதயம் உள்ள ஒரு புருஷனாகிலும் ஸ்திரீயாகிலும் குடும்பமாகிலும் கோத்திரமாகிலும் உங்களில் இராதபடிக்கு நஞ்சையும் எட்டியையும் உழைப்பிக்கிற யாதொரு வேர் உங்களில் இராதபடிக்கும் பாருங்கள். அது மட்டுமல்ல, இன்னொரு வேர் இருக்கு. 1 தீமோத்தேயு 6:10 பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. இந்த பழைய வேறு நமக்குள்ள வந்துடக்கூடாது. ஏன்னா கிறிஸ்துவுக்குள் வாழ்ற நமக்கு என்ன துன்பம் வந்தாலும் கலங்கிட மாட்டேன், யார் கைவிட்டாலும் சோர்ந்து போக மாட்டேன்னு சொல்லுமே. நமக்குள்ள அந்த ஆசைகள் என்ன செய்யணும், என்னைக்கு நம்ம ஆண்டவருக்குள்ள வரமோ, கிறிஸ்துவை உடையவர்கள் தங்கள் மாமிசத்தின் ஆசை இச்சைகள் எல்லாம் சிலுவையில் அறைந்திருக்கிறோம். நமக்கு இந்த உலகத்தில் எதுவும் கிடையாது, நம்முடைய குடியிருப்பு எங்கே, பரலோகத்தில். அதனால் இங்கே வீடென்றும் நாடென்றும் நம்ம கூடாத வாசிகள். நம்ம பாடல கூடாத வாசிகள் நாம் என்றும் வீடென்று நாடென்றும் சொல்லலாமோ, கை வேலை அல்லாத வீடந்தை வேலை அருமேல் நீ சொல்லி போகலையோ, ஆனந்தமே பரமானந்தமே இயேசு அண்ணலை அன்பினோ கானந்தமே. இந்த புவி ஒரு சொன்னமல்ல என்று இயேசு என் பொழிந்ததமே, இக்கட்டு துன்பமோ இயேசுவின் பீடத்து இங்கே தருவேன்னு சொல்லி போயிருக்காரே. நமக்குள்ள பழைய வேர் இல்லையா, பழம் பகைகள், பழைய மனிதர். ரோமர் 6:6 வாசிங்க பார்க்கலாம். ரோமர் 6:6 பாருங்க. ஏன்னா பழைய காரியத்தில் நிறைய இருக்கு. 6:6 நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒழிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம். பழைய மனுஷன் எங்க போயிட்டான், சிலுவையில். புதிய மனிதன், அப்ப புது மனுஷன் தான் நமக்குள்ள புதிய சிந்தை, புதிய ஆசை எல்லாம் இருக்கணும்ல, புது சிருஷ்டி. பழைய மனுஷன் எனக்கண்மாருடைய கிறிஸ்துக்குள்ளே வரும்போது நமக்கு அந்த பழைய வாழ்க்கையெல்லாம் மாற்றத்தில் வந்திருக்கா. ஆண்டவருக்குள்ளே வரும்போது எல்லாத்தையும் சொல்கிறோம். போதகர் கேட்குறார், ஞானஸ்தான தொட்டிகளில் விட்டு கேட்குறார், பழையனெல்லாம் விட்டு விடுகிறாயா, உன் பாவங்களை விட்டு விடுகிறாயா, எல்லாத்துக்கும் என்ன சொல்கிறோம், பூம்பு மாடு தலையாட்டுறது இது வாயிட்ட சொல்கிறோம். ஆனால் எங்கள் பாவத்தை விட்டுருக்குறோம், என கண்வாருளே வேதம் சொல்லுது, தன் பாவங்களை மறக்கிறவன் வாழ்வடைய, அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். ஆமாம், அப்படி இரக்கம் செஞ்ச பிறகு
வேசி கூட கையங்களை பிடிபட்ட கூட சொன்னா, யார் உன்னை ஆக்கினக்குள்ளா இருக்கிற தீக்கல ஆண்டவரே, நானும் உன்னை தீக்கல, ஆனா ஒண்ணு இனி போய் என்ன செய்யாத, பாவம் செய்யாத. அந்த பாவ வாழ்க்கை திரும்பி போயிடக்கூடாது. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான். ரோமர் 11:16 வாசிக்க கேட்போம். ரோமர் 11:16 வாசிக்க கேட்போம். மேலும் முதற்பலனாகிய மாவானது பரிசுத்தமாயிருந்தால் பிசைந்த மா முழுவதும் பரிசுத்தமா இருக்கும். வேரானது பரிசுத்தமாயிருந்தால் கிளைகளும் பரிசுத்தமாயிருக்கும். கிளைகளும் பரிசுத்தமா இருக்கும். மத்தேயு 16:12 அதையும் வாசிங்க. மத்தேயு 16:12 இயேசு சொன்ன வார்த்தை புதிய ஏற்பாட்டில். மத்தேயு 16:12 அப்பொழுது அவர் அப்பத்தின் புளித்தமாவை குறித்து எச்சரிக்கையா இருக்க வேண்டும் என்று சொல்லாமல் பரிசேயர் சதுசேயர் என்பவர்களின் உபதேசத்தை குறித்தே அப்படி சொன்னார் என்று அறிந்திருக்கிறோம். பலவிதமான உபதேசங்கள், உபதேசம் முறிக்கப்படவே கூடாது. ஏன்னா புதிய ஏற்பாட்டு உபதேசம் எலும்பு மாதிரி, எலும்புகள் முறிக்கப்பட்டுச்சா இல்லையே. நமக்குள்ள இன்னைக்கு இது அறிய வேண்டிய காரியம், பழைய வாழ்க்கை மாறியிருக்கா, பழைய சிந்தை மாறியிருக்கா, பழைய செயல் மாறியிருக்கா, பழைய பேச்சு மாறியிருக்கா, நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். என கண்வாருடைய ஆண்டவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களும் எண்ணி முடியாத அதிசயங்களும் செய்கிறவர். நம்ம பூமி எங்கும் கண்டிராத, நமக்கு எதிர்பார்த்திராத ஒரு உண்டு பண்ணி வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் கண் காணவும் இல்லை, இந்த காது கேட்டதும் இல்லை, அவளுடைய செவியால் உணர்ந்ததும் இல்லை. ஆனால் நாம் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டி. புது சிருஷ்டியாக இருந்தால் நமக்குள்ள இருக்கிற என்னென்ன காரியம் மாறணும். ஏன்னா மிக அழகாக நமக்கு எழுதி வச்சிருக்கார் கலாத்தியரில், என்ன சொல்லியிருக்காரு, ஆவியின் கனிகள் என்று எழுதியிருக்கிறார். அது மட்டுமல்ல, ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமே கிடையாது. கிறிஸ்துவினுடைய தங்கள் ஆசை இச்சைகளா இருந்தாங்கன்னா நமக்குள்ள இத்தனை வந்திருக்கணுமே அந்த கனிகள். கிறிஸ்துக்குள்ள இருந்தா உங்கள் கவலைகள் எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலே அவருக்கு தெரியப்படுத்துங்கள். மனுஷன் சொல்லக்கூடாது, யார்ட்ட சொல்லணும், தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேல, எல்லா புத்தி, சொந்த புத்தி, சொல்லி கொடுக்கிற புத்தி, கடன் வாங்கின புத்தி, அயலாம் சொல்லி கொடுத்த புத்தி, அதெல்லாம் விட எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயத்தில் உங்கள் சந்தேகங்களையும் காக்க கடவுது. கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் காத்துக்கொள்ளும். தொலைக்காட்சியில் பார்க்கிறவர்களே, ஒரே ஒரு கேள்விதான் அந்த அம்மா கேட்டாங்க. என்ன கேள்வி? புது சிருஷ்டினா என்ன, பழைய நன்னா என்ன, ஒழிங்கிறதுனா என்ன? இந்த செய்தியை கேட்டிருக்கீங்க நீங்க. விரிகுளம் உள்ளதுன்னா போய் வீட்டில் உட்காந்து என்ன செய்வீங்க, அசைபோடுவீங்க. இதில் எத்தனை இன்னும் இருக்கு, கிட்டத்தட்ட ஒரு 6-7 காரியம் சொல்லியிருப்பேன். ஏன்னா பழைய பை, பழைய பொத்தலான பீறிப்போன துருத்திகள், பழம் பாதரட்சை, அது மட்டுமில்லை இன்னும் பழைய மனிதன், முற்காலம், பழைய காலம், இந்த காலம், பழைய வேர், பழைய புளித்த மாவு, இதை பற்றி பல காரியத்தை உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதை உட்காந்து அசை போட்டு பாருங்கள். நம்முடைய வாழ்க்கை மாறியிருந்தா, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் எப்படி இருக்கான், புது சிருஷ்டி, பழையனையெல்லாம் ஒழிந்து போயிரு. தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்க, கேட்குறீங்க, பரவசம் அடைகிறீங்க, ரொம்ப நல்லது. இதற்காக ஜெபிக்கிறீங்களா? இது தொடர்ந்து வர்றதுக்கு பொருளாதார தேவை சந்திக்கப்படும், ஜெபம் பண்ணுங்க. எங்கள் சபையோ ரெண்டு பார்வையற்ற மக்கள் தங்கியிருக்கிற சபை, திருநெல்வேலாம் பார்த்தீங்கன்னா உள்ளே தங்கியிருக்கிறாங்க. கண்ணுதிராக மட்டும் இல்லை, கால் கூட சிலர் பாதிக்கப்பட்டவங்களும் தங்கியிருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் எனக்கு ஒரு ஆசை, 2-3 வீல் சேர் வாங்கி போட்டால் என்னன்னு.
ரெண்டு மூணு வாக்கர் வாங்கி போட்டா என்னன்னு. எத்தனையோ பேருக்கு எவ்வளவோ கத்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். இப்படி நடக்க முடியாமலும் கொஞ்சம் கையை திறந்து பாருங்க, கத்தர் அதற்கேற்ற பலனை கொடுப்பார். தங்கி இருக்கிறது ஒரே ஒரு ரூமு, ஆட்கள் நிறையா, இன்னொரு அறை கட்டணும், அதற்கென்று ஆண்டவர் எழுப்பித்தரணும். மதுரையில் இருக்கிற ஆலயத்தில் ஞானஸ்நான தொட்டி 20 வருஷம் ஆச்சு, அதை புதுப்பிக்க 80,000 ரூபா. அதில் தண்ணி தேய்க்கினா 10 நிமிஷம் கூட நிற்காது தண்ணி, அப்படியே பூமிக்குள்ளே போயிடும். ஏன்னா அவ்வளவு நாளாகி அந்த டைல்ஸ் எல்லாம் போய் நிற்குது, அதை சரிப்படுத்தணும். இதற்கென்று கத்தர் சிலர் எழுப்ப ஜெபிங்க. அது மட்டுமல்ல, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நான் சாப்பிடாமல் யாரை அனுப்புறதில்லை. உங்கள் பிறந்த நாள், திருமண நாள் போன்ற நல்ல நாட்களிலே ஐயா கத்தர் உங்களை ஏவினால் ஒரு நாள் உணவு கொடுக்கலாம். வாகனத்தில் அழைச்சிட்டு வரமே ஆத்துமாக்களை, அதுக்கு ஒரு வாரத்துக்கு 4,000 ரூபா, மாதத்துக்கு 16,000 ரூபா உதவலாம். ஆனால் கட்டாயம் இல்லை. பார்வையற்றோர் மறித்தா கூட சொந்தக்காரங்க வரமாட்டாங்க. எப்போதும் ஒரு ஃபியூனரல் ஃபண்டு கையில் வச்சே இருக்கணும். அது மட்டுமில்லை, சில நேரம் ஆலயத்தில் வரும்போது ஐயா எனக்கு சுகர் இருக்கியா, ப்ரெஷர் இருக்கியா, மாத்திரை கூட போய் வாங்குறதுக்கு என்னால் அலைய கூட்டிகிட்டு போக ஆள் இல்லைன்னு எத்தனை பேர் வர்றவங்க. இப்படிப்பட்டவர்களுக்கு உதவி செய்வதற்கும் கத்தர் அநேகரை எழுப்பணும். நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. உங்கள் ஜெபக்காரி எது இருந்தாலும் காலை 10 to 5 தாராளமாக எனக்கும் சொல்லணும், நானும் உங்களுக்காக ஜெபிப்பேன். எப்படி தொடர்பு கொள்ள, இங்கே 2 ஃபோன் நம்பர் வந்துக்கிட்டே இருக்கும், ஜிபே ஃபோன்பே. அது மட்டும் இல்லை, ஏன்ட கூப்பிட்டு கேட்டீங்கன்னா நானும் சொல்லுவேன். ஒருவேளை ஐயா நான் கட்டித்தருவேன், என் பேரை எழுதலாமா, தாராளமாக டொனேட்டட் பை அப்படின்னு போடத்தான் செய்வோம். ஒருவேளை இல்லையா, என் பேரெலாம் வேண்டாம், எனக்கு கணக்குக்கு வைக்கிறதுக்கு வேணும் நீங்கன்னா அதுக்கு ஒரு நம்பர் இருக்குது, 84388 5250. இந்த நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டால் அதில் உங்களுக்கு வரி விலக்கு சலுகைகள் கிடைக்க வாய்ப்புண்டு, நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். இப்போது உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. இந்த அருமையான நல்ல நாளிலே கிறிஸ்துவுக்குள் இருப்பது என்ன, அவன் எப்படி இருக்க வேண்டும், நிறைவானதுனா என்ன, குறைவு என்பது என்ன, அந்த நிறைவானது வந்தால் குறைவு எப்படி மாறும், இவைகளை குறித்தெல்லாம் முன்பகுதியிலும், பழைய காரியங்களுக்குள் மாற வேண்டும் என்பதை பின்பகுதியிலும் கற்றுக்கொண்டோம். கற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் அது பிரயோஜனம் உள்ளதாக இருக்கட்டும். இந்த ஊழியத்தை தாங்குகிற, ஜெபிக்கிற, கொடுக்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வதி. பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுகிறவர்களுக்காய் ஜெபிக்கிறேன். தங்களுக்கு அன்பான இழந்து தவிக்கிற ஆறுதலற்ற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். படுக்கையில் படுத்துக்கொண்டு என் கண்ணீர் என்றைக்கு மாறும், என் வியாதி என்றைக்கு தீரும் என்று கலக்கத்தோடு கண்ணீர் வடிக்கிற ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறேன். ஆண்டவருடைய நாமத்தினாலே எல்லா மக்களுக்கும் ஆறுதலை கொடும், சமாதானத்தை கொடும், மன நிம்மதியை கொடும், சந்தோஷத்தை கொடும். வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் கொண்ட இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 to 12 வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்தி மங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201. மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2nd சனிக்கிழமை காலை 10 to 1 வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4th சனிக்கிழமை காலை 10 to 1 வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின் அக்கவுண்ட் நம்பர் 5021-36431, ஐஎஃப்எஸ்சி கோட் IDIB 000B 066, இந்தியன் பேங்க், பிபி குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM Ministries மற்றும் 9442559772.
பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர். அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை. 625-019 தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.